வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ்திரேலியாவில் அடுத்த மாதம் நடக்க போகிற உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி பேட்டிங்கில் ரொம்பவே வலிமையாக இருக்கு. உலகமே பார்த்து பொறாமைப்படுற விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படின்ற இரண்டு முக்கிய பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியில் இருக்கிறது இதுக்கு காரணம். இந்த இரண்டு வீரர்களும் சர்வதேச T20 போட்டிகளில் இதுவரைக்கும் 3000 ரன்களுக்கு மேலே குவிச்சிருக்காங்க. இவங்க பத்தாதுன்னு KL ராகுல், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக் அப்படின்னு ஒரு மிக நீண்ட பேட்டிங் வரிசையே இந்திய அணிக்காக காத்திருக்கு. இந்த பேட்டிங் வரிசையுடைய சாதனைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். முதல்ல விராட் கோலி. இந்திய அணிக்காக 104 T20 போட்டிகளில் விளையாடியிருக்க விராட் கோலி 3584 ரன்களை குவிச்சிருக்காரு. இவருடைய சராசரி ரன்கள் 51.9, ஸ்ட்ரைக் ரேட் 138.4. ரோஹித் சர்மா 136 T20 போட்டிகளை விளையாடியிருக்க ரோஹித் சர்மா 3620 ரன்களை குவிச்சிருக்காரு. இவருடைய சராசரி ரன்கள் 32.3, ஸ்ட்ரைக்கிங் ரேட் 140.6. KL ராகுல் இந்தியாவுக்காக 61 T20 போட்டிகளில் விளையாடியிருக்கிற KL ராகுல் 1963 ரன்களை குவிச்சிருக்காரு. இவருடைய சராசரி ரன்கள் 39.3, ஸ்ட்ரைக் ரேட் 140.9. சூரியகுமார் யாதவ் 28 போட்டிகளில் மட்டுமே விளையாடியிருக்கிற சூரியகுமார் யாதவ் 811 ரன்களை குவிச்சிருக்கார். இவருடைய சராசரி ரன்கள் 36.9, ஸ்ட்ரைக் ரேட் 173.3. இதில் சூரியகுமார் யாதவ் பற்றி சொல்லணும்னாக்கா, தென்னாப்பிரிக்காவின் டிவிலியர்ஸ்க்கு அப்புறமா 360 டிகிரியிலையும் பேட்டை சுழற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரே வீரர் அப்படின்னு அவரை பாராட்டுறாங்க. சூரியகுமார் யாதவ் இந்திய அணியில் இணைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக இந்திய அணியின் பேட்டிங்கை வலிமைப்படுத்தியிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல், சூரியகுமார் யாதவ் அப்படின்னு 4 பலம் வாய்ந்த வீரர்கள் இந்திய அணியில் இருக்காங்க. இது போதாதுன்னு ஆட்டத்தை பக்காவாக முடிக்கிறதுக்கு ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக் போன்ற வீரர்களும் இருக்காங்க. இதனால இந்திய அணி மற்ற எல்லாரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவில் மிக வலிமையான பேட்டிங் வரிசையை பெற்றிருக்கு. ஒரு அணி உலகக்கோப்பையை ஜெயிக்கணும்னாக்கா பேட்டிங் மட்டும் போதுமா, பந்து வீச்சு வேண்டாமா? பந்து வீச்சில் இந்திய அணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் முன்னே ரொம்பவே வலுவாக தான் பந்து வீச்சில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியாவும் ரவீந்திர ஜடேஜாவும் ஆல்ரவுண்டர்களாக இருந்தது. 4 பந்து வீச்சாளர்களை இந்திய அணி பயன்படுத்த 5வது பந்து வீச்சாளராக ரவீந்திர ஜடேஜாவும் ஹர்திக் பாண்டியாவும் செயல்படுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் தலா 2 ஓவர்களை போட்டாங்கனாலே இந்திய அணி பவுலிங் கோட்டாவை ஃபினிஷ் பண்ணிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காயம் காரணமாக இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜடேஜா ஆடலை. ஹர்திக் பாண்டியாவோட பந்து வீச்சும் சரியில்லை. கடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பல ரன்களை அவர் வாரி கொடுத்துருக்கார். இதனால் இந்திய அணியோட பந்து வீச்சு கொஞ்சம் பலவீனமாக தெரியுது. இந்த சூழலில் இந்திய அணி பந்து வீச்சுக்காக ரொம்பவே நம்பியிருக்கிறது பும்ராவையும் புவனேஸ்வர் குமாரையும் தான். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் 77 போட்டிகள் விளையாடியிருக்கிற புவனேஸ்வர் குமார் 84 விக்கெட்களை வீழ்த்தியிருக்கார். ஓவருக்கு சராசரியாக 6.86 ரன்களை விட்டு கொடுக்கும் புவனேஸ்வர் குமாரின் ஸ்ட்ரைக் ரேட் 19. ஜஸ்பிரித் பும்ரா 58 T20 கிரிக்கெட் போட்டிகள் விளையாடியிருக்கார். இதில் 69 விக்கெட்களை எடுத்துள்ள அவர் 6.46 ரன்களை ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்திருக்கார். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 18.1. ஹர்ஷல் பட்டேல் 17 போட்டிகளில் விளையாடியிருக்கிற ஹர்ஷல் பட்டேல் 23 விக்கெட்களை எடுத்திருக்கார். ஒவ்வொரு ஓவருக்கும் சராசரியாக 8.58 ரன்களை விட்டு கொடுக்கும் ஹர்ஷல் பட்டேலின் ஸ்ட்ரைக் ரேட் 14.7. அதிக ரன்களை விட்டு கொடுத்தாலும் விக்கெட்களை வேகமாக எடுக்கக்கூடியவர் என்பதால் ஹர்ஷல் பட்டேல் இந்தியாவின் துருப்புச் சீட்டாக இருக்கார். இந்த 3 வேகப்பந்து வீச்சாளர்களையும் தான் இந்திய அணி இந்த உலகக்கோப்பையில் அதிகமாக நம்புது. இதுக்கு காரணம் ஆஸ்திரேலியா இருக்கிற மைதானங்கள் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான். இந்த 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் பிளஸ் ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேரும் இந்தியாவுக்கு இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர்களாக செயல்படுவாங்க. இந்த சூழலில் சுழற்பந்து வீச்சாளர்களாக அஸ்வின் மற்றும் சாகலை பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, வீரர்களை தேர்ந்தெடுக்கும் போது குறை இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. கடந்த சில மாதங்களாக சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த முகமது ஷமி, சஞ்சு சாம்சன் ஆகியோரை இந்தியனில் சேர்க்காத ரசிகர்கள் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தாங்க நாங்கள் இடம் கொடுக்கறது? இருக்கிறதுலேருந்து வீரர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு தேர்வு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில் சொல்லப்போனால் அவங்க சொல்கிறது சரிதான். முடிந்த வரைக்கும் தங்களால் இயன்ற நல்ல அணியை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அணியை வச்சு உலகக்கோப்பையை வெல்வது டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட, அதாவது கேப்டன் ரோஹித் சர்மா, பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர்கிட்ட தான் இருக்குது. கடந்த காலங்களில் அவங்க பல தவறுகளை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணுனாக்கா இந்திய அணியில் இருக்கிற வலிமையான இடதுகை பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த், அவர் 4வது இடத்துல வந்தால் தான் இந்தியாவுக்கு வலிமையாக இருக்கும். ஆனால் பல போட்டிகளில் அவர் 4வது வீரராக களமிறக்க விடாமல் கடைசி கட்டத்தில் போய் மட்டையை சுட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கடைசி கட்டத்தில் சிறப்பாக ஆடக்கூடிய ஹர்திக் பாண்டியாவை முன்னாடியே இறக்கி விட்டு கொஞ்சம் திணறடிச்சிருக்காங்க.
இது போன்ற தவறுகளை நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய பந்து வீச்சாளர்களும் அடி வாங்கும் போது ஓரளவுக்கு பந்து வீச்சல் திறமை இருக்கிற தீபக்கூடாவை ஒரு ஓவர் கூட இவங்க வீச வைக்கல. இது போன்ற தவறுகள் எல்லாம் திரும்பவும் அவங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு பேட்டிங் ஆர்டரை மாற்றுறது, பந்து வீச்சில் குழப்பம் செய்கிறது அப்படிலாம் செய்யாமல் குறிப்பிட்ட ஒரே லெவனை மட்டுமே தொடர்ந்து ஆட வச்சா இந்திய அணி ஜெயிக்கும், இந்த படை நிச்சயம் ஜெயிக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லலாம். மேலும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.